வணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். சாக்லேட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஸ்வீட்டடு கொண்டாடு. எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அம்மா சாக்லேட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே பகிர்றதுக்காக நம்ம பயன்படுத்துகிற இந்த சாக்லேட்டுக்கு பின்னாடி, அதாவது இந்த இனிப்பான சாக்லேட்டுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பான கண்ணீர் கதைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எப்போச்சும் நீங்கள் சாக்லேட் வாங்கும்போது அந்த சாக்லேட் கவரில் ஃபேர் ட்ரேட் இல்லைனா கொக்கோ லைஃப் இந்த மாதிரி அந்த ட்ரேட்மார்க்கை கவனிச்சிருக்கீங்களா? அப்படி கவனிச்சிருந்தா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் வாங்குகிற சாக்லேட்டில் இந்த ஃபேர் ட்ரேட் கொக்கோ லைஃப் ட்ரேட்மார்க் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் வாங்குவீங்க அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. பொதுவாக சாக்லேட் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சுவை ஊற்ற, தனித்தன்மையான நிறம் ஊற்ற, அதுக்கான மனம் ஊற்ற மூலப்பொருள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கொக்கோ. கொக்கோவை அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள். இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து தான் உலக நாடுகள் முழுக்க சாக்லேட் உற்பத்தி செய்கிறதுக்கான 70% கொக்கோ உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கேமரூன், கானா, ஐவரி கோஸ்ட், நைஜீரியா இந்த நாடுகள் அதிகமான கொக்கோ உற்பத்தி செய்கிறாங்க. அதுலேயும் இந்த ஐவரி கோஸ்ட்டில் தான் கிட்டத்தட்ட நான் சொன்ன 40% கொக்கோ உற்பத்தி செய்யப்படுது. இதில் 50 மில்லியன் மக்களுக்கான வாழ்வாதாரமாக, ஐவரி கோஸ்ட்டில் இருக்கிற 50 மில்லியன் மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த கொக்கோ உற்பத்தி தானே. இதில் ஆண்டுக்கு சராசரியாக கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் வந்துட்டு குழந்தை பணியாளர்களாக பணியமர்த்தப்படுறாங்களாம் இந்த கொக்கோ உற்பத்திக்காக. இதை தான் சொல்லியிருந்தேன் நம்ம இனிப்பான சாக்லேட்டுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பான கண்ணீர் கதைன்னு. இந்த 10,000 குழந்தைகளுக்கும் சிறு வயதில் கிடைக்க வேண்டிய கல்வி, இலவச மருத்துவம், அவங்க வாழ்க்கையில் குழந்தை பருவத்தை அனுபவிக்கிற நாட்கள், இது எதுவுமே கிடைக்காம ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அதிகார வர்க்கத்தால் வந்து திணிக்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்களாக இவங்க வாழ்க்கையை வந்து கடத்தி நகர்த்துறாங்க. இது ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொக்கோவை உற்பத்தி செய்கிற 40% கொக்கோவை உற்பத்தி செய்கிற ஐவரி கோஸ்ட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இன்னமும் சாக்லேட்டோட டேஸ்ட் என்ன அப்படின்னு தெரியாதான். ஒரு சில நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்டை கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லும்போது அந்த குழந்தைங்க ஆச்சரியத்தோட இந்த கொக்கோ, கசப்பான கொக்கோவுக்கு பின்னாடி இவ்வளோ டேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டிருக்காங்க. வறுமையின் காரணமாக இந்த வேலைகளை தள்ளப்படுற குழந்தைகள் இந்த கொக்கோ உற்பத்தி, அதுக்கப்புறம் இந்த கொக்கோ பதனிடுறது, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கடினமான வேலைகளுக்கு சிறு வயதிலேயே தள்ளப்பட்டு தங்கள் வாழ்நாளை வந்துட்டு இங்கேயே இழந்துடுறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது, குழந்தை தொழிலாளர்களை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி யுனெஸ்கோ மாதிரியான நிறுவனங்கள் ரொம்ப முயற்சி பண்ணாலும் இங்கேருந்து இவங்களை அப்புறப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட வறுமை இவங்களை வந்துட்டு இங்கே வாழ வைக்கிறது, இவங்க வறுமையிலேருந்து இவங்க வெளியே வரணும், இவங்க குடும்பத்துக்கான ஒரு வாழ்வாதாரம் தேவை அப்படின்னா இந்த வேலையை இவங்க செஞ்சுதான் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. இதனால் யுனெஸ்கோ ஒரு முடிவுக்கு வருது என்ன அப்படின்னா, இந்த வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கொக்கோ இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்குது. இது கூட வந்துட்டு ஃபேர் ட்ரேட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் ஆரம்பித்து அந்த குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் கிடைக்க வேண்டிய இந்த கல்வி, அதுக்கப்புறம் இலவச மருத்துவம், அதுக்கப்புறம் சிறுசு சந்தோஷங்கள், இந்த குழந்தை பருவத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இதன்படி 1946 எட்னா ரூத் பைலர் அப்படின்ற ஒரு அமெரிக்க பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியாய விலை, அதாவது இந்த முன்னாடியே சொன்ன ஃபேர் ட்ரேட் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இந்த அமைப்பின் மூலமாக இந்த கொக்கோ உற்பத்தி செய்கிற நாடுகளில் இருக்கிற 10,000 குடும்பங்களுக்கு அந்த சாக்லேட் நிறுவனங்கள்லேருந்து இந்த ஃபேர் ட்ரேட் கொக்கோ லைஃப் அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு சிறு தொகையை கொண்டு கொடுக்கப்பட்டு அந்த தொகையின் மூலமாக இந்த குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் கிடைக்க வேண்டிய இந்த கல்வி, அவங்களோட பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஃபேர் ட்ரேடும் கொக்கோ லைஃப்பும் செஞ்சு கொடுக்குதான். இது எல்லாமே அவங்களோட கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்கான விஷயமா இருக்குமோ, இதனால் அவங்க சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சா, கிட்டத்தட்ட 51% குழந்தை தொழிலாளர்கள் வந்து இதன் மூலமாக வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்காங்களாம். ஆனால் இதனால் இந்த சாக்லேட் உற்பத்தியிலையும் சரி, சாக்லேட் விற்பனையிலையும் சரி எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. சாக்லேட் விலை அதிகமாக இன்னும் வரைக்கும் அட்லீஸ்ட் 3% மட்டும்தான் விலையை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எல்லா பொருட்கள்லையும் இந்த குழந்தை தொழிலாளர்களோட உழைப்பு, கடின உழைப்பு இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பயன்படுத்துகிற பட்டாஸ்லேருந்து நம்ம ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் வேலை செய்கிற குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்கிறதுலேருந்து பீடி சுத்துற தொழில் வரைக்கும் நிறைய குழந்தைகள், அப்புறம் இந்த வைரம் 18 தொட்டை திட்டுற இடம், இந்த மாதிரி பல இடங்களில் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இன்னமும் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. நம்ம இந்தியாவில் மட்டுமே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஐவரி கோஸ்ட்டில் ஒரு இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது த டார்க் சைட் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. இந்த புக்கில்
த வர்ஸ்ட் சைல்டு லேபர் அண்ட் ஸ்லேவரி அப்படின்ற இடத்த நம்ம அவங்க குறிப்பிட்டு காட்டுறது, பட்டியலிட்டு காட்டுற இடங்கள் இந்த ஆப்பிரிக்க நாடுகள் தான். அதுலேயும் இந்த வெஸ்ட் ஆப்ரிக்காவில், சவுத் ஆப்ரிக்காவில், சாரி வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இந்த ஐவரி கோஸ்ட் தான் வந்துட்டு முதல் இடத்துல இருக்குது குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக வந்துட்டு இந்த தொழிலில் தள்ளப்படுறதில். நம்ம இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 12% குழந்தைகளில் 12% பேர் வந்துட்டு இந்த குழந்தை தொழிலாளர்களாக பயன்படுத்தப்படுறாங்களாம். அதாவது இந்திய சட்டப்படி 14 அப்படின்றது குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் ஐக்கிய நாடுகளில் வந்துட்டு 18 வரைக்குமே வந்து இவங்களை வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 4 நம்ம முன்னாடி சொன்ன அந்த 12% அப்படின்றது கிட்டத்தட்ட 4 அதிகமாகி அந்த அளவுக்கான குழந்தை தொழிலாளர்கள் நம்ம தேசத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி குழந்தை தொழிலாளர்களை எப்படி தான் இந்த நிகழ்வில் வந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும், குழந்தை தொழிலாளர்களை எப்படி தான் வந்துட்டு ஒழிக்க முடியும், இவங்களை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வாக சொல்லப்படுறது படிப்பு மட்டும்தான் அப்படின்னு. நல்லா படித்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் அப்படின்னும், அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, இந்த சுரண்டல்களில் இருக்கிற இந்த முதலாளித்துவம் அதிகாரத்துவம் வந்துட்டு நிச்சயமாக தடைபடும் அப்படின்னும். ஏன்னா குழந்தை தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்தை கொடுத்து குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தி அவங்க மூலமாக லாபம் அடைகிற இந்த அதிகார வர்க்கம் இந்த குழந்தை தொழிலாளர்கள் குறைஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சுரண்டல் அப்படின்றது குறைக்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்படுது. பொதுவாக குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம், இந்த 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற ஐக்கிய நாடுகள் சட்டப்படி 18 வரைக்கும் இருக்கிற, இந்திய நாடுகள் சட்டப்படி 14 வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து குழந்தை தொழிலாளர்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், தங்களோட வாழ்க்கையில் தடைகள் இல்லாத, அதாவது அவங்களோட படிப்புக்கும் சரி இயல்பான வாழ்க்கைக்கும் சரி தடைகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தங்களோட சொந்த தொழிலுக்காக தன்னோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, தன்னோட ஃபேமிலி வேலைக்காக கூட இருக்கிற மாதிரியான வேலைகள் எதுவுமே குழந்தை தொழிலாளர்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. இவங்க எல்லோரும் வந்துட்டு தன்னோட தேவைகள் தன்னோட அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு தான் அடிஷ்னலாக இந்த வந்துட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, அவங்களுக்கான கல்வியை கொடுத்தே ஆகணும். கல்வியறிவு கிடைக்கும் போது நிச்சயமாக அவங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட முடியும். இந்த ஐவரி கோஸ்ட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 10,000 குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் வேலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த வேலைக்கு தள்ளப்படுற குழந்தைகளோட வாழ்க்கையை வந்துட்டு நிச்சயமாக கேள்விக்குரியதாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் க்ரோத் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இந்த ஐவரி கோஸ்ட்டில் உற்பத்தியை நம்பியே, இந்த கொக்கோ உற்பத்தி நம்பியே அவங்க வாழ்க்கை நகர்ந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 50 மில்லியன் மக்கள் வந்துட்டு இதை வாழ்வாதாரமாக கொண்டு இருக்காங்க. இனியும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இப்படியே நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த நாடுகளோட நிலைமையும் அப்படி தான் இருக்கும். ஸோ குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்வியை மட்டுமே முன்னெடுத்து கொண்டு வரணும். கல்வியறிவு பெறும்போது குழந்தைகளுக்கு தான் சிந்திக்கிற எண்ணங்கள் வரும், அதுக்கப்புறம் தன்னை வந்துட்டு எப்படி வழிநடத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் அவங்களுக்காகவே சுயமாக தோண ஆரம்பிச்சோம். இதனால் கல்வியை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க நம்ம அரசு முற்படணும். இது ஐவரி கோஸ்ட்டுக்காக மட்டும் நான் சொல்லப்படலை, நம்ம தமிழகத்துக்காகவும் சொன்னேன், நம்ம இந்திய தேசத்துக்காகவும் சொன்னேன். குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்றது நம்ம தேசத்தோட சாபம், இந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா கல்வியறிவு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் அதுக்காக பாடுபடணும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.